வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான பாம்பே தவா புலாவ். எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு இருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு டம்ளர், அதாவது 200 ml பிடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன், பாஸ்மதி ரைஸ குக்கர்ல சேர்த்துப்போம். நீங்க தேவைப்பட்ட நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி வெந்த சாதத்தை கூட நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு இதை ரெண்டுத்தரும் நல்லா கலைஞ்சதுக்கு அப்புறம் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருவோம். இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். இதை அடுப்புல ஏத்தி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி 3 விசில் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துப்போம். 3 விசில் ஆயிடுத்து, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும், அந்த டைமுக்குள்ள ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம். இந்த டிஷ்ஷோட ஹீரோ இது. காஞ்ச மிளகாய் 7 எடுத்துப்போம், 4 பல் பூண்டு ஒரு கிணத்துல சேர்த்துட்டு வெந்நீர் விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுப்போம். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துருவோம். நம்ம ஹீரோ ரெடியா இருக்க. அடுத்தது அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், 1 வெங்காயம் பொருசா நறுக்கிட்டு சேர்த்துட்டு வதக்கின்றலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி 3 அதையும் பொருசா நறுக்கிட்டு சேர்த்துட்டுலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்ச சில்லி பேஸ்ட் சேர்த்துருவோம், கொஞ்சோண்டு தண்ணி அதே மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுலாம். எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். 1 நிமிஷத்துல தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. 1 கையளவுக்கு பொருசா நறுக்கின கேப்சிகம், 1 கையளவுக்கு ஃப்ரோசன் பீஸ் சேர்த்துக்கலாம், 1 உருளைக்கிழங்கு வெந்தது இது மாதிரி சைஸ்ல கட் பண்ணிட்டு சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம டிஷ்ஷோட ஹீரோயின் பாவ் பாஜி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். இப்போ வெந்த சாதத்தை சேர்த்துருவோம், எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். இத மீடியம் ஃபிளேம்ல 2 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். இந்த மசாலா எல்லாமே சாதத்துக்கு ஏறணும். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துண்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கலந்துடலாம். சிம்பிளா ரெடி பண்ணியாச்சு, டாப் கிளாஸா இருக்கும் டேஸ்ட். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த சேனல் தூசி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.